ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வணக்கம். நேர்வட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்தியா கூட்டணியை பார்த்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அச்சப்படுகிறார் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் பேசியிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்வட பேசுவின் பேசுபொருள். இந்தியா கூட்டணியை பார்த்து மோடிக்கு பயம், திருமாவளவன் மோடியை அச்சுறுத்தும் வலிமை உடையதா இந்தியா கூட்டணி அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் பங்கேற்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு சூர்யா இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் பங்கேற்கிறார். பத்திரிகையாளர் திரு பாக்கி இணைந்திருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தர்கள் அனைவருக்கும். திரு ரவிக்குமார், எந்த அடிப்படையில் திருமாவளவன் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்? முதல் இரண்டு கட்டங்களாக நடந்த தேர்தலிலேயே 120 தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படின்னு திரு மோடி சொல்கிறார். திரு அமித்ஷா 100 தொகுதிகள், இலக்கு 400, என்டிஏவாக பாரதிய ஜனதா கட்சியாக 370. இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவரை பார்த்து பயப்படுறாங்க இந்தியா கூட்டணியை பார்த்துன்னு சொல்வதில் என்ன அடிப்படை இருக்கு? இது குற்றச்சாட்டு இல்லை, இது ஒரு அப்சர்வேஷன், ஒரு நடக்கிற நடைமுறைகளை பார்த்து சொல்லப்படுகிற ஒரு அவதானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், திரு மோடி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு எப்படி அவருடைய மொழி இருந்தது, அவருடைய உடல் மொழி எப்படி இருந்தது என்பதை பார்த்தவர்கள் இப்பொழுது தேர்தல் பரப்புரையின் போது அவர் கையாளுகிற மொழி எப்படி இருக்கிறது, அவருடைய உடல் மொழி எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால், திரு மோடி அவர்களுக்கு வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை போய்விட்டது, தோல்வி பயம் வந்துவிட்டது என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். அதை வச்சுதான் எங்கள் தலைவர் இப்படி சொல்லியிருக்காரு. உதாரணம் எப்படி அப்படிங்கிறத சொல்றேன்னா, அவருக்கு அதுதான் கடைசியாக நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர், அதுல வந்து திரு மோடி அவர்கள் வந்து உரையாற்றினார். அப்போ உரையாற்றும் போது அவர் வந்து கையாண்ட மொழி இருக்கு பாருங்க, ரொம்ப ஏளனப்படுத்தி எதிர்கட்சிகள்ங்கிறதே ஒன்று இருக்க போகிறது இல்லை, உங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கையே கிடையாது, மேலே நீங்கள் பார்வையாளர் மாடத்தில் தான் நீங்கள்லாம் இடம் பிடிக்க போகிறீங்க அடுத்தது என்றெல்லாம் வந்து ரொம்ப கேலி பேசினார். அவரிடம் வந்து ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கை அப்போ தென்பட்டது அவருடைய பேச்சிலையும் சரி, அவர் அங்கே வந்து அவர் பேசும்போது அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பிக்கை அவர்களுக்கு குறைய ஆரம்பித்தது. ஊடகங்களில் வந்து ஒரு தகவல் என்ன மாதிரி சொன்னாங்கன்னா, அவங்களுடைய இன்டர்னல் சர்வேலேயே அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக ஒன்றும் வரல, அதனால் அவங்க வந்து இன்னைக்கு பதட்டத்தில் இருக்காங்க அப்படின்றலாம் ஊடகங்களில் வந்தது. அதை வந்து உடனடியாகவே நம்ம பார்க்க முடிந்தது. அவங்க வந்து எதிர்கட்சிகள் மீது நடத்திய தாக்குதல்கள் வந்து குறிப்பாக கெஜ்ரிவாலை வந்து கைது பண்ணி போட்டது, ஹேமந்த் சோரனை வந்து அரெஸ்ட் பண்ணது, இப்படி அளவுக்கு அவங்க போய் காங்கிரஸ் கட்சியுடைய கணக்கை முடக்கினது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது, ஒரு டெஸ்பரேஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப டெஸ்பரேஷன். அதெல்லாம் வந்து பேக் ஃபயர் ஆச்சு. அவங்க எல்லா தரப்புலையும் இப்படி வந்து எதிர்கட்சிகளை முடக்கி போட்டு விட்டு தான், ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆட்டம் ஒரு ஆனாலும் நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு, சமநிலையில நின்று போடுற எதிர்கட்சிகள் மீதான நடவடிக்கைகளை நீங்க பட்டியலிடுறீங்க, அதை வந்து ஆனா நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. முதல் இரண்டு கட்டங்கள்லயே 120 தொகுதிகளில் ஜெயிப்போன்றாங்க, 400 இலக்க அடைவோன்றாங்க, தென்னிந்தியாவிலேயே அதிக தொகுதிகளை வெற்றி பெறுவோன்றாங்க. அதெல்லாம் என்ன பண்றாருனா, அவர் எல்லா சமயத்திலும் டேமேஜ் கண்ட்ரோல், இப்ப உடனே வந்து ஒரு பேட்டியை வந்து கொடுத்தாரு நடுவில். அப்புறம் நீங்க ஊடகங்கள்லாம் வந்து நீங்களா விரும்பியோ அல்லது அவர்கள் வழி நடத்தியோ வந்து அதை பத்தி விவாதங்களை நம்ம நடத்தணும். ஸோ
இன்னைக்கு என்ன அதுன்னா அவங்க என்னென்ன மாதிரி எல்லா தலைவர்களும் அவங்க போறாங்க அதுதான் இல்லை. பேட்டி எடுக்கிறது ஒரு தனி பயிற்சி வேணும், அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் போய் எடுக்க முடியாது, அது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஒரு நிலை இன்றைக்கு இருக்கு. பார்க்குறோம் அவங்களுக்கே வந்து நீங்க பாருங்க, அவர் 303 இடங்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் வந்து முழுமையாக வெற்றி பெற்ற மாநிலங்கள் கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, குஜராத்தோ, மத்திய பிரதேஷோ, ராஜஸ்தானோ, அஸ்ஸாமோ, டெல்லியோ, போன முறை ஸ்வீப் பண்ண மாநிலங்களில் அதை ரிப்பீட் பண்ணுறதுக்கான வழியே கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. இன்னைக்கு வந்திருக்கிற போல் ஆயிருக்கிறது, ரெண்டு ஃபேஸ் முடிஞ்சிருக்கு. அதுலேயும் வந்து அவங்களுக்கான பாசிட்டிவாக எதுவுமே இல்லை. ஏன்னா ஓட்டிங் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு ரொம்ப குறைவாக இருக்குங்கிறது எல்லாம் போய் பார்க்குறோம் நம்ம. ஸோ அவங்க இப்போ வந்து ரொம்ப டெஸ்பரேஷனில் இருக்காங்க. அதனால் பிரதமர் 2014-19 அவர் வந்து பேசின பேச்சு என்ன, மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த லெவலுக்கு கீழே போய் வெறும் முஸ்லீம் வெறுப்பை வந்து வெளிப்படையாக, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்குது, அது ஒரு காலத்தில் வந்து தன்னாட்சி கொண்ட அமைப்பாக இருந்தது, அதெல்லாம் பெருமை வாய்ந்த ஒரு எலெக்ஷன் கமிஷன் நமக்கும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் பழங்கதையாகிவிட்டது. இன்றைக்கு அதெல்லாம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு அமை சூழல்ல அவர் வந்து எவ்வளவு வெறுப்பு பரப்புரை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கீழே இறங்கி இந்த போலரைசேஷனை செய்யலாம் அப்படின்னு முற்படுகிறார் என்றால் அவர் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத முன்வைத்து பேச முடியாத ஒரு நிலைக்கு ஆளாகி விட்டார். அந்த டெஸ்டினேஷன்ல இருக்கார். அது வந்து எங்க தலைவர் சுட்டி காட்டியிருக்கு. திரு சூர்யா, பிரதமருடைய உடல் மொழி மாறியிருக்கு, மொழி பிரயோகம் மாறியிருக்கு. அச்சத்துல, இந்தியா கூட்டணி மீது இருக்கக்கூடிய அச்சத்துல, பயத்துல திரு மோடி இப்படி பேசுகிறார் அப்படின்னு திரு திருமாவளவன் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இல்ல, அவர் சொல்றது வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இது ஒரு டூல் கிட் மாதிரி. இந்தி கூட்டணிகள் எல்லாருமே, அவர் மட்டும் இல்ல எல்லாருமே, ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு 150 இடங்களுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவங்க எல்லாருமே இப்போல இருந்தே என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெர்செப்ஷன் எதையாச்சும் உருவாக்குனா, நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறமா இவிஎம் மேல பழகி போட்டுடலாம். அதுதான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். இப்ப எனக்கு அதற்கு முன்னாடி ஒரு கேள்வி என்னவென்றால், இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இந்தி கூட்டணியில ஒரு அங்கமா இருக்காங்க, ஆனா கேரளால 5 இடங்கள், கர்நாடகா என்ன ஆயிடுச்சு, தெலுங்கானால 7 இடங்கள். நீங்க இந்தி கூட்டணின்னு சொல்றதுனால அவங்க வர்றவங்க என்டி கூட்டணின்றாங்களா? ஒரே குழப்பமா இருக்கு பார்வையாளருக்கு. முதல் கேள்வி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இந்தி கூட்டணி ஏன் மற்ற மாநிலங்களில் தனியாக போட்டியிடுகிறது? அவங்க ஒரே கூட்டணி தானே. தெலுங்கானால 7 இடங்கள், மகாராஷ்டிரால லாட்டூர்ல, கர்நாடகால 5 இடங்கள், அப்புறமா இது கேரளால 5 இடங்கள். அப்ப அவங்க ஏன் முதல்ல போட்டி போடல? அப்ப அவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை இருக்கா, இல்ல திருமாவளவன் அவர்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து இவர்கள் வந்து மதிக்காமட்டாங்களா? அந்த கேள்வியிலிருந்து முதல்ல தொடங்குது. ஏன்னா இன்னைக்கு கொடுத்த பேட்டியில அவர் இந்த மாநிலங்கள்லாம் பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. இரண்டாவது, திருமாவளவன் ஐயா சொல்லும் போது என்ன சொல்றாரு, எலெக்ஷன் கமிஷன் வந்து பிரதமருக்கு நோட்டீஸ் கொடுக்காம ஜேபி நட்டா கொடுத்துட்டாங்க. அதனால அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு தெரியுமா, அவருடைய நிலையை மறந்து, திரு மோடி அவருடைய நிலையை மறந்து, பொறுப்பை மறந்து மிகவும் கீழிறங்கிய போய் அவருடைய விமர்சனங்களை முன்வைக்கிறார். குறிப்பாக தாலியை பறித்து இஸ்லாமியருக்கு கொடுத்து விடுவார் என்ற அளவுக்கு அவர் பேசுவது அவருடைய பொறுப்புக்கு அழகல்ல, இதுதான் அவருடைய அச்சத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கு அப்படின்னு நோட் பண்ணியிருக்காரு. ரெண்டு இடம், முதல்ல அந்த எலெக்ஷன் கமிஷன் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த கேள்வி எலெக்ஷன் கமிஷனிடமே வைக்கப்பட்டது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக பிஜேபி கம்யூனிஸ்ட் கட்சிகள் சில கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அது வந்து நாங்கள் கார்கேக்கு தான் அனுப்பிச்சு வச்சோம், அவருக்கு அனுப்பல. பட் சில இடத்துல இண்டிவிஜுவல்ஸ்க்கும் நாங்கள் அனுப்பியிருக்கோம், அது வந்து கேஸ் டு கேஸ் டிசைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அதில் ஒன்றும் சூழ்ச்சியோ பிரச்சனைகளோ இருக்கிற மாதிரி தெரியல. இரண்டாவது, இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்கு, இப்போ 2 மேனிஃபெஸ்டோவும் கொண்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து காங்கிரஸ் கட்சி, இன்னொன்று வந்து பிஜேபி. இது இந்த பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில் எந்த இடத்துலையும் இந்துக்களுக்கு பிரத்யேகமாக இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்ற, நீங்கள் வந்து பிஜேபி இந்துக்களுக்கான கட்சின்னு சொன்னீங்கன்னா இந்துக்களுக்குன்னு பிரத்யேகமாக இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்ல. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோவில் பக்கம் 8 சிறுபான்மையினருக்குன்னு குறித்து ஒரு பக்கமே போட்டிருக்காங்க. அதில் வந்து அவர்களுக்கு வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் முதற்கொண்டு, வங்கி கடன் முதற்கொண்டு, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சீட்ஸ் முதற்கொண்டு, அவர்களுக்கு வந்து
ஸ்பெஷலா குறிப்பிடுறாங்க. நான் சொல்றேன் அதுல வந்து இஸ்லாமியர் மொழி சிறுபான்மையினர் வார்த்தைகளை நாங்க பயன்படுத்தி இருக்கோம், முஸ்லீம்ன்ற வார்த்தையை நாங்க எங்கேயுமே பயன்படுத்தல. அவர்களுக்கு அதிகமான உரிமைகளை கொடுத்திருக்கோம்ன்றது உங்களுக்கே தெரியும். ஓபிசி கமிஷனுக்கு அவங்களுக்கு எல்லாம் இந்துக்கள் கிடையாதா? அவர் முஸ்லீம் லீக் மேனிஃபெஸ்டோ மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு இந்த 8ஆம் பக்கம் தான் காரணம். நாங்க சொல்லிட்டோம், ஒருவேளை இது பிரயோகப்படுத்தாம இருந்தா அதுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இரண்டாவது, முழு தேர்தல் பிரச்சாரத்திலும் இதை பத்தி பேசுறாரு அப்படின்றதையும் ஏற்கத்துக்கு 1 மணி நேரம் பேசுறாரு, 1.5 மணி நேரம் பேசுறாருன்னா குறிப்பிட்ட சில இடங்களில் எதிர்கட்சிகளுக்கு பதில் அளிக்க வேண்டியது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய கடமை. ஆனால் அவர் பேசக்கூடிய பெரும்பாலான நிமிடங்கள், 50 நிமிடம் 55 நிமிடங்கள் அவர் என்ன பண்ணியிருக்கார், உலகத்தில் 5வது பொருளாதாரமாக கொண்டு வந்திருக்க, எத்தனை கழிப்பறைகள் கட்டி கொடுத்துருக்க, எப்படி வந்து இந்தியாவினுடைய ஸ்டேட்டஸை வந்து உலக அரங்கில் உயர்த்தி என்னெல்லாம் பேசுறாரு, நிறைய இடத்துல பேசியிருக்க என்னெல்லாம் பேசுறாரு, எந்த வார்த்தைகள் எல்லாம் பிரச்சாரத்தில் அதிகமாக பயன்படுத்துறாருன்னு திரு லாலு பிரசாத் யாதவ் இன்னைக்கு விமர்சனம் பண்ணியிருக்கார். பாகிஸ்தான்கிற வார்த்தை, இந்துன்ற வார்த்தை, இஸ்லாமியர்ன்ற வார்த்தை, தாலின்ற வார்த்தை, கோவில், மசூதி, மீன், கால்நடை, எருமை, இந்த வார்த்தை சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு தெரியல, அப்புறம் அவர் சொன்னதுனாலே நான் சொல்கிறேன், சுடுகாடு, இந்த வார்த்தைகளை தான் தொடர்ந்து பிரச்சாரங்களில் பயன்படுத்திட்டே இருக்கிறார் திரு மோடி அப்படின்னு அவர் விமர்சிக்கிறார்னா, இந்த வார்த்தைகளுக்குள்ள எந்த ஒரு அர்த்தமும் இல்லையா, எந்த நுட்பமும் இல்லையா திரு மோடி பயன்படுத்தி? அவர் சொன்னது முதல்ல ஃபேக்ட் செக் பண்ணும், எவ்வளவு இடத்துல அந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாருன்னு. இல்ல, இதுதான், இதுக்குதான நோட்டீஸ், இதுக்குதான எல்லாமே எதிர்வினை. இந்த வார்த்தைகளுக்கு தானே எதிர்ப்புகள், எதிர்வினைன்னு நான் சொல்றேன். இப்ப கர்நாடகாவில், இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து பிசி பட்டியலில் வச்சிருக்கோம், ஆனா பிளாங்கெட்டா கிடையாது, பிற்படுத்தப்பட்டேன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த சமயத்தில் பார்த்து கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் அனைத்து இஸ்லாமியர்களும் ஓபிசி பட்டியலில் கொண்டு வராங்கன்னா அதை எதிர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஏனென்றால் அதனால் ஓபிசி அவர்களுக்கு பெற வேண்டிய ரிசர்வேஷனும் பாதிக்கப்படும். இந்த மாதிரி அவர்கள் செய்வதற்கு எதிர்வினை மட்டும்தான் பிரதமர் பேசுறாரு. சரி, சந்திரபாபு நாயுடு 4% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்றாரு. சொல்றாரு, நீங்க எதிர்க்கிறீங்களா? எதிர்க்கிறோம் சொல்றாமா, எங்க சொல்லியிருக்காரு மோடி? நாங்க வந்து ரிலீஜியஸ் பேஸ்டு ரிசர்வேஷன் எதிரா இருக்கும் அப்படின்றது பிளாங்கெட்டா சொல்லிட்டு, ஆந்திராவா இருந்தாலும் கர்நாடகா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும். அவர்கிட்ட நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கலையா? ஏன்னா ராகுல்ட்ட கேட்டீங்கல்ல, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணும், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுங்கன்னு கேட்டீங்கல்ல. சந்திரபாபு நாயுடு, சந்திரபாபு நாயுடு அவர்கள் எங்க கூட்டணியில இருந்தா கூட அதற்கு நாங்கள் சம்மதிக்கவில்லைன்னு அந்த நிகழ்ச்சிக்கே வந்து சித்தார்த் நாத் சிங் தெளிவாக சொல்லிவிட்டார். இப்ப இந்தி கூட்டணியில நிறைய முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி அதுல ஒரு முரண்பாடு நீங்க எடுத்துக்கோங்க. கடைசியா இடி பத்தி ஒண்ணு பேசுறேன், அதுக்கு பதில் சொல்லிடுறேன். இப்ப பிஜேபி கட்சிக்காரங்களை அரெஸ்ட் பண்ணாம காங்கிரஸ் கட்சிக்காரங்களை மட்டும் பண்றாங்கன்னு திருமாவளவன் ஐயா சொல்லியிருக்காரு. அதுல கேஜ்ரிவால் அவர்கள் மீது வழக்கு கொடுத்ததே அவங்க கூட்டணி காங்கிரஸ் தான்ன்றது மீண்டும் சொல்லிட்டோம். ஆனா பிஜேபி கட்சிக்காரங்க மேல ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தோம்னா உடனே காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அவர்களை ஸ்வீகரித்துக் கொள்கிறார்கள். உதாரணமாக சௌத்ரி லால் சிங் காஷ்மீர்ல எங்களுடைய அமைச்சரா இருந்தவர் ஒரு தவறு செஞ்சிட்டாருன்னு இடி நடவடிக்கை எடுத்து கைது செய்யறோம். கைது செஞ்ச உடனே அவர் காங்கிரஸ் கட்சியில போய் சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு உதம்பூர் எம்பி சீட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால அப்ப இடியால கைது செய்யப்பட்டவர்களை பார்த்து பார்த்து காங்கிரஸ் கட்சி வந்து அவங்க கட்சியில எடுத்து எம்பி சீட்டு கொடுக்கறதெல்லாம் என்னன்றது பத்தியும் எல்லாரும் பேச வேண்டியது கட்டாயம். கார்த்திகேயன், மோடி இந்தியா கூட்டணியை பார்த்து பயப்படுகிறார் அப்படின்னு திருமாவளவன் உண்மையிலேயே யதார்த்தத்தை தான் பேசியிருக்காரா திரு திருமாவளவன்? அந்த எண்ணத்துல தான் இருக்கிறாரா திரு மோடி? முதல்ல சூர்யாவுக்கு ஒரு நன்றி, பிஜேபிக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்குன்ற இன்னைக்கு பார்த்துட்டேன்னா வரைக்கும் வந்து ஸ்பைரல் பைட்டிங் போட்டு இல்ல. தேங்க்ஸ் சூர்யா, அது வந்து ஏன்னா அதிகமாக இல்லை வேணா தந்துட்டும் போயிடுவார் உங்ககிட்ட. வாங்கிக்கிறேன், தேங்க்ஸ். நான் வந்து கடந்த 3-4 வாரங்களில் அதை பற்றி பேசவே இல்லை. மோடி அவர்கள் வந்து பேசின மேனிஃபெஸ்டோ காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ பற்றி தான் அதிகமாக பேசினார். பாஜகவுக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்கு, மோடிக்கா கேரண்டின்னு வச்சிருக்கீங்களா, மோடிக்கு கேரண்டின்னு, இதை பற்றி அதிகமாக பேசவே இல்லை. அதிகமாக அவர் பேசியது வந்து 1 லட்சம் ரூபாய் எப்படி மகாலட்சுமி திட்டத்தில் கொடுக்க போறீங்க, அது சாத்தியமா, அங்கே வந்து சிறுபான்மையினர் தனி இடஒதுக்கீடுன்னு சொல்லி ஓபிசியிலிருந்து பிடுங்கி கொடுத்துருவீங்க, உங்களுடைய தாலியை பிரித்து அவர் சிறுபான்மையர்களுக்கு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ரெண்டு பேருமா வச்சிருந்தா ஒன்று பிடிங்கி கொடுத்துருவாங்க. எல்லாமே காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை மையப்படுத்தியே தான் பேசிட்டு இருக்காரு. எனக்கு தெரிந்து காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை இவ்வளோ பெரிய கேம்பெயின் பண்ணினது வந்து காங்கிரஸ்லேயே செஞ்சிருப்பாங்களான்னு தெரியல. அவ்வளவு பிரபலப்படுத்தியது வந்து பிரதமர் மோடி தான்.
அதனால கடைசியாக இன்னைக்கு வந்து காங்கிரஸில் மாதிரி பிஜேபி மேனிஃபெஸ்டோவும் இரண்டு வாரத்தில் தயார் செய்தார்கள். அதை வந்து ஒரு கமிட்டியெல்லாம் போட்டு அதனால் அது ஒன்று இருக்குதுன்றதை நம்ம அக்னாலஜ் படிக்கணும். இதில் என்ன எதற்கு நான் அந்த விஷயத்தே சொல்கிறேன்னா, அப்போது நீங்கள் ஒரு 2014 வந்தப்போ குஜராத் மாடல் வளர்ச்சி அப்படின்னு வந்தார், அதுக்காக சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்னு வந்தது 2019 அனைவருக்குமான வளர்ச்சினது. இந்த தேர்தலில் உங்களுடைய முழக்கம் என்ன, உங்களுடைய தேர்தல் அறிக்கை சொல்கிறது என்ன? 2047 அதை தான் பேசிட்டு இருக்கு. விக்ஷித் பாரத் அதை தான் சொல்கிறேன். விக்ஷித் பாரத்ன்றாரு 2047 தான் இலக்காக செட் பண்ணுறாரு இப்போ. அப்போ இந்த தேர்தலில் விக்ஷித் பாரத் ஆகட்டும் இல்லை 2047 எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எடுபட்டுருக்கு? கடந்த ஒரு மாதமாக கேம்பெயின் பேசும்பொழுது பாஜகவினர் பேசும்பொழுது அவர் சொல்கிறார் 50 நிமிஷம் பேசுகிறார், 20 நிமிஷம் பதில் சொல்கிறாருன்றாரு. எல்லா தலைவர்களும் அதை தானே பண்ணுவாங்க, தங்களுடைய சாதனைகள் தங்களுடைய ப்ராமிசஸ் சொல்லுவாங்க, வாக்குறுதிகளை எதிர்கட்சிக்கான பதிலை வைப்பாங்க. ஆனா உடல் மொழி மாறி இருக்கு, மொழி மாறி அச்சப்பட்டு மாறி இருக்கு. இல்ல இது எது செய்தியா வந்து வெளியே வரும் ஊடகங்கள்ல, மையப்புள்ளிக்கு எது வரும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், எல்லா தலைவர்களுடைய பேச்சில் எது வந்து ஊடகமாக எல்லாம் செய்திகளாக மக்கள்கிட்ட போய் சேரும்? எல்லாமே ஒரு மணி நேரம் லைவாக போட்டாலும் கூட எது போய் சேரும்னா அவர்கள் பிரதானப்படுத்துகிறதுன்றது எது முக்கியமாக வரும். அப்போது எது ராகுல் காந்தி பேசியதில் எது பிரதானப்படுத்துறாரு அப்படின்னா, இப்போ பிரியங்கா சத்துர்வேதி இன்றைக்கி சொல்கிறாங்க போய் பாகிஸ்தானில் பிரியாணி சாப்பிட்டு வந்தது யார், தன்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு பாகிஸ்தான் பிரதம மினிஸ்டர் கூப்பிட்டது யாருன்றது, அது மட்டும் தானே தனியாக நிற்குது? அவர் கூட பேசின பல விஷயங்கள் இருந்தாலும் இது தானே மேலே வீட்டில் ஸ்டாண்ட்ஸ் அவுட் இல்லையா? அதே மாதிரி தானே மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் இவர் சொல்லக்கூடிய அந்த பொய்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், காங்கிரஸ் தானிய தேர்தல் அறிக்கையில் இல்லாத விஷயங்களை இருப்பதாக சொல்கிறார் அப்படின்றது தானே பெரிய மெயின் ஹெட்லைனுக்கு வருது. அதே போல தான் ராகுல் காந்தி அதற்கு ஒரு எதிர்வினையாற்றுகிறாரோ இல்லைன்னா 1 லட்சம் ரூபாய் எப்படி கொடுப்பேன்னு சொல்லு கேட்குற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான அவருடைய வாக்குறுதிகள் அது வந்து மையப்புள்ளிக்கு வருது. அப்போ அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் மித்த விஷயங்கள் பேசினாலும் கூட. அப்போ இடஒதுக்கீடுன்னு வரதுனால அவர் ஸ்பெசிஃபிக்காக சொன்னார், சந்திரபாபு நாயுடு பற்றி சொல்லிட்டு இருந்தோம், கர்நாடகாவில் ஓபிசியில் அவங்கள அந்த லிஸ்ட்டில் சேர்த்துனது யார், முஸ்லீம்களை தேவகவுடா அவங்களோட கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய ஆட்சியில் தான் வந்து சிறுபான்மையினர்களை வந்து குறிப்பாக வந்து முஸ்லீம்களை இதர பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்ததே அவங்க தான். இதில் ரெண்டாவது வந்து மத அடிப்படையில் இந்தியாவில் வந்து இடஒதுக்கீடு தரவே முடியாது, சமூக மற்றும் கல்வி ரீதியில் பின்தங்கியிருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். சச்சர் கமிட்டியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஏற்கனவே ஆந்திராவில் கொடுக்கப்பட்ட 9% ரத்து செய்யப்பட்டது உச்சநீதிமன்றத்தில். அதர் பேக்வர்ட் கிளாஸ் தானே, அதான் சொல்றேன், அதர் பேக்வர்ட் கிளாசஸ் தான் இந்தியா. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3% ஆனாலும் சரி, இப்போ பாஜகவால் பொம்மை அவர்களால் ரத்து செய்யப்பட்ட 4% ஆனாலும் சரி, அங்கே கர்நாடகாவில் அதை எடுத்து ஒக்கலிகா மற்றும் வந்து இங்கே லிங்காயத்துகளுக்கு கொடுத்தார். அது வந்து இல்லை பட்டியலின பழங்குடியின மக்களுக்கெல்லாம் இப்போ சொல்கிறது மாதிரி கொடுக்கல, அப்போ அவர்கள் கொடுத்தது வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கக்கூடிய ஒக்கலிகா மற்றும் லிங்காயத் சமூகத்துக்கு தான் கொடுத்தார். அதுவும் கூட மத அடிப்படையில் எதையுமே செய்ய முடியாது, அதைத்தான் வந்து இப்போ உச்சநீதிமன்றம் அதனால தான் அதை கூட நிறுத்தி வச்சிருக்கு. அப்போது சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியது தான். அப்போ நீங்கள் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு இல்லைன்னா சந்திரபாபு நாயுடு விட்டுருங்க, காங்கிரஸை விமர்சிக்கக்கூடிய நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சியை வந்து தேவகவுடா தான் அந்த லிஸ்ட்டில் சேர்த்தார் ஓபிசிக்கள் லிஸ்ட்டில் முஸ்லீம்களை கர்நாடகாவில், அதற்கு உங்கள் பதில் என்ன? அப்போ உங்களோட வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த முரண் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்குது மட்டும் பேசுறதுக்கு இல்லையா, செரி பிக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இப்போ நீங்கள் கேட்ட உடல் மொழின்றது, அப்போ இது போன்ற விஷயங்கள் எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே வந்து பட்டியலிட்டுட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற ஒரு நெகட்டிவ் கேம்பெயின் ஆல்லாம் பிரதமர் மோடி ஆகட்டும் அமித்ஷா ஆகட்டும். அது தொடர்ந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோவை தொடர்ந்து அதிகமாக பேசக்கூடியது பாஜக, இல்லை வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டால் இதையெல்லாம் செய்து விடுவார் ராகுல் காந்தி செஞ்சிருவார், வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் முதல் வருஷம் வந்து ஸ்டாலின் இருப்பார், கடைசி வருஷம் வாய்ப்பு இருந்தால் ராகுல் காந்தி இருப்பான்றது. அதாவது காங்கிரஸ் புக்தில் ஆரம்பித்த பிரதமர் மோடி அவர்கள் இன்று வந்து வருஷம் ஒரு பிரதமர் இருப்பார், 5 ஆண்டுகளுக்கு இந்த இந்தியா கூட்டணி ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் தொடர்ந்து அந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி வலிமையாக இருப்பதாக மோடி உணர்கிறாரா? அக்னாலஜே பண்றாருன்ற உணர்றதில்ல, அக்னாலஜ் பண்ணிட்டாரு. நீங்க ஆல்ரெடி மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை கடத்திட்டாரு, ஆட்சிக்கு வந்தால் இதை செய்து விடுவார்கள்ன்ற வார்த்தை, இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விடும்ன்ற வார்த்தை என்று கடைசியாக வந்து பேசினாரு பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ. இன்னைக்கு அது வந்து தங்களுக்கு நெகட்டிவாக போகுதுன்றது உணர்ந்ததுக்கு அப்புறம் பேட்டியாக கொடுத்து அமித்ஷா அவர்கள் சொல்கிறார் இல்லை அவங்க ஆட்சிக்கே வரமாட்டான்றார். ஆனால் அவர் ஏற்கனவே 1 மாதம் தேவையான அளவு காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்புதுன்ற சமிகை அவரே கொடுத்துருக்காரு. அப்போது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி அந்த இவர்களை வீழ்த்தி ஆட்சி வரக்கூடிய நிலைக்கு வந்து முன்னேறி இருக்கிறதுன்றது நீங்கள் அக்னாலஜ் பண்ணுறதா தானே அர்த்தம். அதனுடைய விளைவு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் மொழியாகட்டும் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இல்லை, அவர் தகுதிக்கு இல்லை அவருடைய பதவிக்கு அவருடைய செல்வாக்கு. தென் மாநிலங்களில் கூட நாங்கள் அதிக வாக்குகளை பெறுவோம், அதிக இடங்களை பெறுவோம், வாக்கு எண்ணிக்கை தொடங்கி 12-30 மணிக்குள்ளாகவே 400 இடங்களில் பாஜக முன்னிலைன்ற செய்திகள்லாம் வந்துடும் திரு அமித்ஷா சொல்லும்போது இந்தியா கூட்டணியை பார்த்து அச்சப்பட்ட அந்த வார்த்தைகள்லாம் வரும், அந்த நம்பிக்கையெல்லாம் வெளிப்படுத்த முடியும். அப்போ வந்து நீங்கள் கேலரியில் உட்காருவீங்கன்ற வார்த்தை தானே வந்திருக்கோம் அதிகமாக எல்லா கூட்டத்திலையும். எப்படி வந்து ராகுல் காந்தி 5வது ஆண்டு வருவார், முதல் வருஷம் ஸ்டாலின் பிரதமர் ஆவார், இவங்க ஆட்சிக்கு வந்துட்டால் இதை பறிச்சிருவாங்க அப்படின்ற வார்த்தைகள் எங்கே வருது? அந்த அச்சத்தினால தானே வருது.
ஏன்னா இந்த மொழியிலேயோ இல்லை இந்த உடல் மொழியிலேயோ 2019 இல்லை சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலோடு எடுத்துப்போம், பல மாநில சட்டமன்ற தேர்தலில் இந்த மொழியில் பேசினதே கிடையாது. கண்டென்ட், டோன் அண்ட் டெனர் எதுவுமே வந்து மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும், எதிரில் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வரும்ன்ற வார்த்தைகளே வராது. இன்று அந்த நிலையை தாண்டி வந்து எதிர்கூட்டணி வந்து இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குதுன்றத நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க. அதனுடைய விளைவு உங்களை தர உங்களுடைய தகுதிக்கோ இல்லை தரத்திற்கு மிஞ்சிய இல்லைன்னா உங்களுடைய அந்தஸ்திற்கு மிஞ்சி அதையில் தாழ்ந்து வந்து இது போன்ற வார்த்தைகள் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர் தரம் தாழ்ந்து கொள்கிறார். இப்போ பாகிஸ்தானை பற்றி எது யாரோ ஒரு நபர் வந்து பேசுகிறார், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ராகுல் காந்தியுடைய பிரச்சாரத்தை பற்றி பாராட்டுகிறாருன்னு வச்சுப்போம். அதில் வந்து பாகிஸ்தான் தலையிடுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க நீங்கள் தலையிடுது அப்படின்னு. அப்கி பார் ட்ரம்ப் கி சர்க்கார்னு சொல்லிட்டு போய் யூஎஸில் போய் பிரச்சாரம் யார் செய்தார்? அது நேரடியாக பிரச்சாரம். அப்போ அது அது வந்து இன்னொரு நாட்டினுடைய இதில் தலையிடுறது இல்லையா? அப்போ அதை நீங்கள் செய்யும்பொழுது இங்கே ஒரு பாராட்டுதலே வந்து மோடிக்கு அங்கே ஆதரவு இருக்கு. அதற்கு எதிர்வினை தான் நீங்கள் பிரியங்கா சதுர்வேதி கேட்குறாங்க. அழைப்பே இல்லாமல் போய் வந்து பாகிஸ்தானில் போய் பிரியாணி யார் சாப்பிட்டு வந்தா, பர்த்டே பார்ட்டியில் யார் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தால், பிரதமரை இங்கிருந்து இது பண்ணினது யார், பிரதமர் பதவியேற்பு விழாவிற்கு பாகிஸ்தான் பிரதமரை அழைத்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீண்டும் அதே கேட்குறாங்க. காங்கிரஸ் செய்யாததை நீங்கள் நல்லிணக்க அடிப்படையில் பஸ் விட்டது யார், ட்ரெயின் விட்டது யாருன்னு இன்னைக்கு எதிர்கட்சிகள் கேட்குறாங்க இல்லையா? அதற்கு பாஜகவுடன பதில் என்ன? ஓகே, திரு பாக்கி, உருவாகவே உருவாகாத இந்தியா கூட்டணின்னு நம்பிட்டு இருந்த சூழலில் அவங்க அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி இவ்வளவு வீரியமாக முன்னேறுவது பாஜகவுக்கு நெருக்கடியாக இருக்கா? அதைத்தான் திருமாவளவன் இப்படி வெளிப்படுத்துகிறார் வார்த்தைகளால். ஒரு சின்ன கருத்தையும் சொல்லணும். நண்பர் ரவிக்குமார் சொன்னார், இந்தி கூட்டணின்னு சொல்லிட்டீங்க, இந்தியா கூட்டணின்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். எனக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது. ஆனால் இந்தியா கேரளாவில் பிரிஞ்சு போச்சே, பஞ்சாபில் பிரிஞ்சு போச்சே, தெலுங்கானாவில் விசிகே தனியாகவும் காங்கிரஸ் கட்சியும் தனியாக போட்டியது, அங்கேயும் இந்தியா பிரிஞ்சு போச்சேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது. இந்தியா பிரிந்து விட்டது என்று சொல்லுது. ஆனால் தான் நான் சொல்லலை, நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன், இப்படியும் யூஸ் பண்ண மாட்டேன், எதிர்கட்சிகள்னு போனால் பொதுவாக சொல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன். இந்தி கூட்டணின்னு சில பேர் சொல்கிறாங்க, இந்தியா கூட்டணின்னு சொல்கிறதுக்காக சொல்லுவார். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பயம் பயம்ன்று சொல்கிறதே ஒரு நல்ல நேரேட்டிவ், ரொம்ப அழகாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எடுத்து எதிராக எடுத்து அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், எப்போ எனக்கு பயம் வரும்னா, நான் இதுவரையில் கொண்ட கோர் சப்ஜெக்ட் பிஜேபியினுடைய கோர் ஐடியாலஜின்னா என்ன சார், இந்துத்துவா இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிற வார்த்தைகளை அதை கூட சொல்ல மாட்டேங்க நீங்கள் ஏ சார். நான் எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் பிஜேபியில் இருந்தீங்களோ எனக்கு தெரியாது, நான் எனக்கு தெரியாது. நீங்கள் தான் நான் சொல்கிறேன், இல்லை விஷயத்துக்கு வரேன், நான் பாயிண்ட் வரேன், நான் எல்லாத்துக்கும் மாற்று கருத்து இருக்கிற தொடர்ந்து தான் என்னுடைய இப்போ என்ன டெஃபினேஷன் சார்பில் என்ன என்ன டெஃபினேஷன் திரு பாக்கிட்டேருந்து வேணும்னா நான் சொல்ல வரேன், இந்துத்துவானாவே இஸ்லாமிய வெறுப்புன்னு புரிஞ்சுக்கணுமா, இந்துத்துவாவே இஸ்லாமிய வெறுப்பு வேறு, அதாவது இதெல்லாம் சொல்லப்படுகிறது எதிர்கட்சிகள் சொல்லுகிறார்கள் அப்படிதான் சொல்ல, எனக்கு தெரியாது உங்களுக்கு, எனக்கு அதை பத்தி உங்களுக்கு எந்த கருத்தும் இல்ல. ஐ அம் லீஸ்ட் பாதர் அபௌட் இட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் தி அதர் சைடு ஆஃப் எவ்ரி காயின், தட்ஸ் ஆல். சரி சார், ப்ளீஸ் கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் மை ஸ்டாண்ட், தட்ஸ் ஆல். இதுல என்ன சொல்ல வரேன்னா, அப்படி பயம் பயம் அப்படின்னா, இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல லாலு பிரசாத் யாதவ் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு இல்லையா, அதெல்லாம் என்ன, இவருடைய ஹிந்து கோர் இந்து சப்ஜெக்ட் தானே பேசியிருக்காரு. பயத்தில் இருக்கிறவன் மறுபடியும் அதே ஐடியாலஜி போவானா, ஓட்டு போயிடுமேயா, இந்துத்துவாக்கு பேசினா இஸ்லாமுக்கு விரோதம் பேசினா பயம் ஓட்டு போயிடுமே என்ற பட்சம் இருக்குமா? இதெல்லாம் வெறுப்பு தானே, ஏன் இல்லை நான் சொல்ல வரேன், ஆகையினால பயம் இல்லைங்கிற அவன் துணிஞ்சு அவன் அவன் ஐடியாலஜி சரியா இருக்கான்றேன். நான் ஏற்கலை, அது நான் ஏற்கிறேன்னா இல்லை இஷ்யூ இல்லை, அவன் பயம் இல்லைங்கிற அந்த புள்ளிக்கு வர்றேன் நான். இந்தியா கூட்டணியை பார்த்து தானே பயம், இந்தியா கூட்டணி பார்த்தனா நான் நானும் இஸ்லாமியர்களை பார்த்து பயம்னு இல்லை இல்லை சார், நானும் இந்தியா கூட்டணி மாதிரி அற்புதமானவன் சொல்லியிருக்கலாம் இல்லையா, இல்லை நான் ஏன் சொல்கிறேன், நான் பயம் யார் பக்கம் இருக்குன்னா, அமேதியில் மரியாதைக்குரிய ராகுலுக்கு பயம், மக்களவை தேர்தலில் மரியாதைக்குரிய சோனியாவுக்கு பயம், தேர்தலில் போட்டியிடுவதில் பிரியங்காவுக்கு பயம், சிபிஐக்கு வயநாட்டில் காங்கிரஸ் கண்டா பயம், சிபிஎம்முக்கு இந்த மாதிரி சிபிஐ சாரி சிபிஐ தான் சிபிஐ ராஜாவுக்கு சரி அனை ராஜா வயநாட்டில் சிபிஐக்கு காங்கிரஸ் கண்டா ராகுல் காந்தி கண்டா பயம். நான் இப்படி அடிக்கிட்டு நிறைய போகலாம். ஆதிர் ரஞ்சன் என்ன சொல்றாரு, மேற்கு வங்கத்தில் திரிணாமூலுக்கு போடுறத விட பிஜேபிக்கு போடலாம் அப்படிங்கிறாரு. ஆசிம் கான் என்ற மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்றாரு, மல்லிகார்ஜுனக்காரன் கேட்க என்ன கடிதம் எழுதுறாரு, உங்களுக்கு முஸ்லீம் ஓட்டுகள் வேண்டும், முஸ்லீம் வேட்பாளர் வேண்டாங்கிறாங்க. அப்போ முஸ்லீம்களுக்கு பார்த்து காங்கிரஸுக்கு பயமா,
குஜராத்தில் முஸ்லீம் வேட்பாளர்களே இல்லை காங்கிரஸ்க்கு. நீங்கள் பிஜேபி தான் முத்திரை குத்திட்டீங்களே இந்துத்துவான்னு, ரைட்டா, அதை விட்டுருவோம் நம்ம. ஆக யாருக்கு பயம் இருக்கு இப்படியெல்லாம்? நான் என்ன பெருத்தவர்கள் தெளிவாக சொல்கிறேன், எல்லா அரசியல் இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி உருவான சமயத்திலேயே இந்த முரண்பாடுகள் வரும் அப்படின்ற புரிதலோடு தானே அவங்க நகர்ந்தாங்க. அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ற போது நீங்க வந்து இந்த எந்தெந்த இடங்கள்லாம் தொகுதிகளை பகிர்ந்து கொள்ள முடியுமோ பகிர்ந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்ள முடியாத இடங்கள்ல அதை பத்திலாம் சிக்கல் இல்லைங்கிற புரிதலோடு தானே நகர்ந்தாங்க. சரி, அது ஜூன் 4 அப்புறம் தெரியும். நான் அந்த மாற்று கருத்தை சொல்லல, இன்னொரு கருத்து, ஒரு எல்லாருக்கும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பாயிண்டே சொல்லிடுறேன். ஓராண்டுக்கு முன்பு இந்தியா கூட்டணி, அப்போது நிதிஷ்குமார் தான் அந்த பேரை வச்சதா கூட்டத்தை நடத்தினார், பாட்னாவில் நடத்தினார்லே ஓராண்டுக்கு முன்னாடி. அப்போ அந்த நிதிஷ்குமார் இந்த பக்கம் பேர் வச்சது மம்தா, மம்தா, மம்தாவா? சரி, ஐ ஸ்டாண்ட் கரெக்டர். அந்த அந்த இந்தியா கூட்டணி அமைத்த போது மறுநாளே அவசரமாக என்டிஏ கூட்டணி நடத்தினாங்களே, அப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்டீங்களா? ஆமாம், பயம், பயத்தனால் செய்தாருன்னு நான் சொல்லுவேன். இல்லை சார், இருக்கு. நீங்கள் சொல்கிற நிதிஷ் வெளியே போயிருக்காரு, அந்த கட்சிகளுக்குள்ள மாநிலங்களில் பல்வேறு மாநிலங்களில் முரண்பாடுகள் இருக்குது, எதிரெதிர் நிலையிலலாம் நிற்கிறாங்க. ஆனால் அது இந்தியா கூட்டணி பட்டிங் ஸ்டேஜில் இருக்கிற போதே இந்த புரிதலோடு தானே அணுகுனாங்கன்னு கேட்குறேன். அதை கடந்து தானே அவங்க இன்னைக்கு இந்தியா கூட்டணின்னு ஒற்றுமையோடு இருக்கிறாங்க. அந்த பாயிண்ட் கடந்து வந்துட்டேன். ஓராண்டுக்கு முன்பு பாஜகவுக்கு, பாஜக கூட்டணிக்கு காங்கிரஸ் மற்றும் அந்த எதிர்கட்சி கூட்டணி மீது பயமா என்று ஓராண்டுக்கு முன்னாடி கேட்டீங்களா? ஆமாம்னு சொல்லியிருப்பேன்ற, எல்லாரும் சந்தோஷப்படுவதற்கா? உண்மையும் கூட அதுதான். அதனால தான் அவசரமாக என்டிஏ கூட்டணி கூடி 37 கட்சிகளாக, நம்பர் தெரியாது எனக்கு, இதை அதோட நம்பிக்கை நம்பர் காமிக்கணுன்றதுக்கா 37 கட்சி உங்களுக்கு நல்லா தெரியும். எடப்பாடியை பக்கத்தில் வச்சு இது பண்ணாரு, எல்லாம் கதையெல்லாம் இருக்கும் நம்ம. அப்போது அந்த பதற்றம் இருந்ததா என்றால் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இந்த கட்சிகள் என்னதான் கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி, நான் இந்தியான்னு சொல்ல ரவிக்குமார் கவனிங்க, இந்தியா கூட்டணி அவர்கள் கட்சிக்குள்ளேயே ஒருமை கிடையாது, ஒருமித்த மனப்ப அணுகுமுறை கிடையாது. இவங்க இவங்களுக்கு திரிணாமுல் என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ்க்கு இடமே கிடையாதுன்றாங்க, ஆம் ஆத்மி நாங்களே டெல்லியில் போட்டிடுவோம்னு சொல்கிறாங்கன்ற ஒரு இது வந்த பிறகு அந்த பயம் பாஜகவுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு இந்தியா கூட்டணியில, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அது நிறைய இருக்கும், 34 ஸ்டேட்ல நிறைய இருக்குன்னு ஆசை இருக்கலாம் நமக்கு, ஆனால் இருக்கிறது எங்கெங்க இருக்கு கேக்குறேன். எனக்கு இந்தியா நல்லா இருக்கணும் ஒன்றுதான் ஆசை. மாநிலங்கள்ல எந்தெந்த மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணிக்குள்ள சிக்கல் இருக்கு? கேரளாவில இருக்கு, மேற்கு வங்கத்துல இருக்கு, நிறைய எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தனி, அது உங்க ஆசையா இருக்கலாம், எனக்கு இருக்குன்னு நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. வேற எங்கன்னு சொல்லுங்க, பல மாநிலங்கள் இப்ப நான் அடிச்சு சொன்ன ஆதி ரஞ்சன் சொன்னது, பஞ்சாப்ல பிரச்சனை, டெல்லியில பிரச்சனை, பஞ்சாப்ல கூட்டணியா தான் நிக்கிறாங்க. பஞ்சாப்ல அவங்க சொல்லிட்டாங்க, தனியா தான் நிக்கிறாங்க. டெல்லியில கூட்டணி, டெல்லியில மாநில தலைவரே ரிசைன் பண்ணிட்டு போறாரு. ஏன் போறாருன்னா, நம்ம இந்தியா முழுவதும் பிரச்சனையாக இருக்கா இல்ல சில மாநிலங்கள்ல மட்டும் பிரச்சனை இருக்கா? அந்த பிரச்சனையை வெளிப்படுத்துறாரா திரு திருமாவளவன், இல்ல இந்தியா கூட்டணி அச்சத்தை வெளிப்படுத்துறாரா? வெளிப்படுத்துறாரு. அடிப்படை என்ன அப்படின்னம்னா, பாஜகவினுடைய ஒரு அரசியல் யுக்தி இது வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னம்னா, ஒரு பக்கம் வாக்காளரில் அவங்க வந்துட்டு மத ரீதியான போலரைசேஷனுக்காக அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க உதிரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் எல்லா விதமான அழுத்தமும் கொடுக்குறாங்க. இங்கே திமுக கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்றா இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும், நம்மளாம் எழுதியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, எல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த முறை அவங்க எதிர்பாராத நடந்தது என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த போலரைசேஷன் வந்துட்டு அரசியலில் நடந்துச்சு. இந்த மக்களினுடைய எதிர்ப்புணர்வுக்கு வந்துட்டு ஒரு வடிவம் தந்தது தான் இந்தியா கூட்டணியினுடைய வெற்றியை. அவருடைய எதிர்ப்புக்கு நீங்கள் அங்கே சமாஜ்வாடி, இங்கே வந்தால் ஆம் ஆத்மி, இங்கே என்ன திரிணாமுல், இங்கே என்ன டிஎம்கே, அங்கன்னா இன்னொரு கட்சி இப்படின்னு போகாத, இந்த கூட்டணியை சேர்ந்த கட்சிகளில் ஒரு வேட்பாளர் பாஜகவை எதிர்த்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி நிறுத்தினாங்க இல்லைங்களா? இதுதான் இந்த நாட்டில் இந்த 2024 தேர்தல் நடந்த ஒரு பெரிய, இன்னும் சொல்ல போனால் மகத்தான மாற்றம். ஆனால் முரண்பாடுகள் இருக்குன்றார்ல? முரண்பாடுகள் எப்போதுமே இருக்கும். ஒரு கட்சிக்குள்ளே போனீங்க அப்படின்னம்னா
அது இருக்கும். இல்ல முரண்பாடு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி, அதாவது எந்த விதமான முரண்பாடும் இல்லாத திரு மோடி இல்ல பாஜக வருகிற போது இவங்களை பார்த்து இவங்க அச்சப்படுவாங்க. அங்க இல்லையா முரண்பாடு? அங்கெல்லாம் முரண்பாடு இல்லையா? நமக்கு தெரியாதா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு இருக்கிற முரண்பாடுகள் என்னன்ட்டு, அவங்கள எவ்வளோ பேர் இவங்களை காலி பண்ணுறதுக்கு துடிக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியாதா? அதெல்லாம் வேற ஒரு விவாதம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்சி அப்படின்றது ஒரு தனி ஐடென்டிட்டி, ஒரு கொள்கை, அது கடைபிடிக்கக்கூடிய பாதை, அது இன்னொரு கட்சிக்கு மாற்று. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் மாற்று ஆம் ஆத்மி. நாட்டினுடைய நிலையை கருத்தில் கொண்டு அவர்கள் ஒன்றாக நிற்கிறார்கள். பாஜகவை வீழ்த்தவும் பாசிசத்தை வீழ்த்தவும் அவ்வளவுதான். இன்னைக்கு வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் அப்படியே திமுக வந்துட்டு சுவீகரிச்சிடல. இந்த இடத்தில், இந்த காலகட்டத்தில் இந்த பாசிசத்தை எதிர்க்க வேண்டும், இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அவங்க ரெண்டு இடத்துக்கு ஒத்துக்கிட்டு பாஜக இது திமுக கூட்டணி அவங்க நீடிக்கிறாங்க. இப்படித்தான் எல்லாமே. முரண்பாடு நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போயிருக்கும், ஆனா ஒரு மைய இடத்துல வந்துட்டு அவங்க ஒற்று ஒன்று சேர்றாங்க. அதே இடத்துல தான் மக்களினுடைய எதிர்ப்பும் ஒன்று சேருது. அந்த அரசியலும் மக்களினுடைய எதிர்ப்பும் ஒன்று சேர்ந்தது தான் 420 தொகுதிகளுக்கு மேல பாஜக 1-to-1 ஃபேஸ் பண்றாங்க சவுண்டா. இவங்க சொல்லக்கூடிய முரண்பாடு அது இது அந்த திரிணாமுல் காங்கிரஸ் அது இது எல்லாத்தையும் தாண்டி 420 தொகுதிகளுக்கு மேல 1-to-1 ஃபேஸ் பண்றாங்க. இப்ப 60 கோடி பேர் வாக்கு போட்டாங்க கடந்த தேர்தலில். 22 கோடி தான் பாஜக வாங்கினா, 37%. ஆனா அவங்களுடைய வாக்கு இது சீட்டுக்கு பாத்தீங்கன்னா 303. இது இந்த தடவை நடக்காது. முக்கியம் என்ன அப்படின்னா, எதிர்ப்பு ஓட்டு அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு ஒரு கூட்டணியா ஒன்னா சேர்ந்து அமல்கமேட் ஆகி போச்சு. ஸோ அது ஒரு மாற்று அப்படின்னு வரும்பொழுது இதுதான் மோடி எதிர்பார்க்காது. ரெண்டாவது, அதனாலதான் அது என்ன இது அப்படின்னம்னா, இதுதான் கன்சாலிடேட் ஆகி விழுந்ததனுடைய விளைவு தான். அவர் என்ன பண்றாரு அப்படின்னம்னா, மறுபடியும் பிளவு அரசியலுக்கு போய் அதைத்தான் ராஜஸ்தான்ல ஆரம்பி. எப்போதும் பேசுறது தானேன்னு திருப்பாக்கி கேட்கிறேன். நான் கேட்கிறேன், ஹார்ட்கோர் இந்துத்துவாங்கிறது பாஜகவுடைய கொள்கை. 2014 மோடியினுடைய பரப்புரையில வளர்ச்சிக்கான பிரதமர் வளர்ச்சியை தான் முன் வச்சாரு. கருப்பு பண மீட்பு, வேலைவாய்ப்பு 2 கோடி, ரூபாயினுடைய பணவீக்கம், ரூபாயினுடைய பண மதிப்பு, டாலர் கிரிக்கரான ரூபாயின் மதிப்பு, இதெல்லாம் சொல்லி மோடி இது பண்ணாரு 2019. உங்களுடைய தேவை அதற்கான சேவகன், இதுதான் அடிப்படையா வச்சார் அவர். உங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய சேவகன் நான். இப்ப என்ன வச்சாரு, கேரண்டியை வச்சாரு, மாத்திட்டாரு, விட்டுட்டாரு. இன்னைக்கு கேரண்டியை பத்திய பேச்சே கிடையாது, முடிஞ்சு போச்சு, அந்த புத்தகத்தோட முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன இங்க வைக்கிறாரு அப்படின்னம்னா, உங்களுடைய சொத்துக்களை, பணத்தை, நகையை, உங்களுடைய தாலியை கூட பறித்து பிள்ளை பெறுபவர்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு சாதாரண ரேங்க்ல கீழே பண்ணக்கூடிய பரப்புரை அது. அப்போ அதை முன் வச்சு ஒரு பிரதமர் பேசுறாருன்னா அது வெர்ஜ் ஆஃப் டிஃபீட். எந்த தோல்வியினுடைய விளிம்புல தொங்கிக்கிட்டு இருக்கிறார் மோடி அப்படின்றதுக்கான அத்தாட்சி. ஆனா அரபு நாடுகள்ல 5-க்கும் மேற்பட்ட நாடுகள் பிரதமரை கௌரவிச்சிருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் பாஜக பக்கம் தான் எப்போதும் இருக்கிறார்கள் அப்படின்னு திரு மோடி பேசுறாரு. திரு ராஜ்நாத் சிங் எல்லாம் பேசுறாரு. அதாவது நான் ஒண்ணு சொல்றேன், இஸ்லாமியர்கள் வந்துட்டு எப்படி பாக்குறாங்க, அவங்களுடைய உரிமைகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டது அப்படின்றத பத்திரிகையாளர்களாகிய நாம் அறிவோம். ஒரு சின்ன ஒரு ஸ்காலர்ஷிப்புலாம் கூட கட் பண்ணி எப்படி பண்ணாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாகுபாடு பார்க்க மாட்டோன்னு சொல்லிட்டு பாகுபாடோடு நடந்து கொள்வது பாஜக கொள்கை. இதுதான் அவங்க பண்ணாங்க. இது வந்துட்டு புரியாது, தெரியாது. அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா, முஸ்லீம்கள் அதிகம் வாழற இடத்துல வந்துட்டே கூட அந்த ஓட் பேங்கை வந்துட்டு இவங்களுக்கு திருட தெரியும். அதை வச்சுக்கிட்டு அவங்க முஸ்லீம்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நம்மளை நம்ப சொல்கிறாங்க. அது அறிவார்ந்த மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க, அது நடக்கவும் நடக்காது. இதுதான் உண்மை. திரு ரவிக்குமார், இதுவரைக்கும் எந்த இந்துத்துவ சித்தாந்தத்தை நம்பி தேர்தலை எதிர்கொண்டார்களோ சந்தித்தார்களோ அதே இந்துத்துவ சித்தாந்தத்தை இந்த முறையும் நம்பி தான் பாஜக களமிறங்கியிருக்கு. திரு மோடியும் அதைத்தான் முன்வைத்து பேசுகிறார். இதில் தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டு விமர்சனங்கள், அப்புறம் எங்களை பார்த்து பயந்துட்டாங்க பாஜக இந்தியா கூட்டணியை பார்த்து அப்படின்ற விமர்சனங்கள்லாம் பாஜகவையோ மோடியையோ பலவீனப்படுத்துவதற்கு போதுமான ஸ்ட்ராட்டஜி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி? இது ஸ்ட்ராட்டஜி இல்லை, இது உண்மை வந்து ஸ்ட்ராட்டஜி உத்தி கிடையாது. உண்மையை சொல்வது அதாவது இந்துத்துவா, ஆமா இல்லை, இந்துத்துவா மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. திரு மோடி அவர்கள் அதுல ரொம்ப ஆழமான பற்று உள்ளவர். அதை வந்து இந்தியாவில் குஜராத்தில் அவர் வந்து பரீட்சித்து பார்த்தவர் என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால்
இங்கே திரு ஐயநாதன் அவர்கள் சொன்னது போல 2014லேயோ 19லேயோ அந்த இந்துத்துவாவை நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம், இதை இந்து ராஷ்டிரமாக ஆக்கப் போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து வாக்கு சேகரிக்கலையே, அவங்க வந்து கேட்கலையே. வளர்ச்சி என்பதைத்தான் வந்து அவங்க அவங்களுடைய வாக்குறுதியாக கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள்? இந்த நீங்க அவருடைய கேம்பெயின் ஸ்பீச்சஸை எடுத்து பாருங்க. திரு மோடி அவர்களுடைய கேம்பெயின் ஸ்பீச்சஸை 2014 2019 அதோடு இந்த 2024 ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால், திரு மோடி அவர்கள் தன்னுடைய வழக்கமான பாணியிலிருந்து முற்றிலும் மாறி இன்னைக்கு வந்து ஒரு மேடை பேச்சாளரை விட மோசமான ஒரு மொழியை பயன்படுத்துகிறார். அந்த இடத்துக்கு அவர் வந்து நிக்கிறார்னா அது வந்து உத்தியாக கிடையாது, அது வந்து ஒரு பதற்றத்தில், வேற வழியே கிடையாது. ஏன்னா ராமர் இவங்களை கைவிட்டுட்டார், அது ஒரு பெரிய சோகம். என்ன நடந்ததுன்னா, உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் திறப்பு விழா நடந்ததும் இந்தியா முழுக்க அது ஒரு பேரலை ஏற்படும், அந்த ராமர் கோயிலை வச்சே ஓட்டு வாங்கிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனா என்ன நடந்தது, ஒரு மாசத்துக்குள்ளாரியே அது வந்து டிஸ்கோஷ்லயே இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு அவர்கள் நாங்கள் இது மாதிரி ஒரு பெரிய கோயிலை கட்டி இருக்கிறோம், அதுக்காக வாக்களியுங்கள் அப்படின்னு எங்கேயாவது ஒருத்தங்களாவது சொல்ல முடியுதா? சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து வாக்கை கொண்டு வராது என்பது தெரிந்து போயிட்டது. ஏன்னா அது ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. நான் ராமர் கோயில் கட்டுவோம்னு சொல்லி வாக்கு கேட்டார்கள், அது அதை வச்சு அவங்க எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் பலன் கொடுத்து முடிஞ்சு போச்சு. அதனால இன்னைக்கு வந்து என்னன்னா, வேற வழியே இல்லாம இந்த லெவலுக்கு அவங்க வந்து நிக்கிறாங்க. அதைத்தான் வந்து நாங்கள் சுட்டி காட்ட வேண்டியிருக்கிறது. அது எதனால வந்திருக்குன்னா, இன்றைக்கு அவர்களுடைய அந்த கோர் சப்போர்ட் பேஸ் இருக்கு பாருங்க, அதுவே அவர்களை கைவிடுகிறது. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்திலேயே திரு யோகேந்திர யாதவ் தெளிவா சொல்றார், இன்னைக்கு 40-40 வரலாம் அல்லது 50-30 வரலாம், அவ்வளவுக்கு நிலையில தான் அவங்களுடைய அங்க விக்கெட் இருக்கு. எங்க உத்தரப்பிரதேசத்திலேயே எங்க ராமர் கோயில் கட்டப்பட்டதோ அங்கேயே. எனவே அவர்களுக்கு வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை முற்றாக போய்விட்டது. இன்னைக்கு வந்து கூட்டணியை வந்து சொல்றாங்க, இந்த கூட்டணியில இது வந்து இந்த இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். முன்பே நீங்க வந்து எங்க எங்கெங்கெல்லாம் ஒரு ஒற்றுமையாக ஒரு ஒன்றுபட்ட ஒரு போட்டியை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கோம். 400+ இடங்கள்ல கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ரெண்டு பேர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல மாநிலங்கள்ல போட்டியிடுவதை சொன்னார்கள் திரு சூர்யா அவர்களும் பாக்கி அவர்களும். அவர்களுக்கு நன்றி. நாங்கள் வந்து இதுக்கு எதுக்காக போட்டியிடுகிறோம், எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன, எங்களுக்கு தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தை நாங்களுக்கு ஒரு சின்னத்தை பெற வேண்டியது இருக்கு, அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த வாக்குகள் வந்து எங்கேயாவது காங்கிரஸ் கூட்டணிக்கு டிஸ்டர்பா இருந்ததுன்னா அங்க வித்ரா பண்ணியிருக்கோம். நாங்க கர்நாடகாவில் நாங்க போட்டிருந்த கேண்டிடேட்ஸ், அது வந்து அங்க காங்கிரஸ் வேட்பாளருடைய வெற்றிக்கு அது குந்தகமாக இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க வாக்கு பிரிப்பாங்கன்னு தொடர்ந்து உடனே அவர்களை எல்லாம் வித்ரா பண்ண அவங்கள நேரா கூட்டு போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரசுக்கே நிறைய பேச வேண்டியது இருக்கு. எனவே அது வந்து எந்த விதத்திலும் அது அவர்களை கூட்டணி கட்சிகளை பாதிக்கல. திரு சூர்யா, இந்தியா கூட்டணியை பார்த்து பயம்னா இந்தியா கூட்டணியுடைய வளத்தை பார்த்து பயம்னு ஒரு ஆங்கிள், அது நம்ம பேசணும். நேற்றைய விவாதம் ஆனாலும் இது இங்கே முக்கியமா இருக்கிறதுனால நான் அதை குறிப்பிடுறேன். இந்தியா கூட்டணி, அது இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய மாநில தலைவர்களோ, கட்சியுடைய மாநில தலைவர்களோ, திரு ராகுல் போன்றவர்களோ முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் வெர்சஸ் மோடி அப்படிங்கிறதான் பாஜகவுக்கு கூடுதல் நெருக்கடியை, தோல்வி பயத்தை கொடுத்துருக்கு. அதனால தான் மத அடிப்படையிலான ஒரு போலரைசேஷனை நோக்கி முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு திரு மோடி வேகமாக நகருகிறார் அடுத்தடுத்த கட்டங்களில் அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. இப்போ ரவிக்குமார் சார் சொன்னார், யோகேந்திர யாதவ் சொன்னார் 40 வரும்னு. கடந்த தேர்தலில் இதே உத்தரப்பிரதேசத்தில் 30 மேலே வராது, அகிலேஷ் யாதவ் மாயாவதி கூட்டணி வைத்ததுனால அவர்கள் 50 ஜெயிப்பாங்கன்னு இவரே தான் சொன்னார். ஆனால் தேர்தலில் 64 இடங்களை நாங்கள் வெற்றி பெற்றோம், அவங்க வந்து 20 கூட பெற முடியவில்லை. இப்போது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவோம், இந்த மேனிஃபெஸ்டோ இது எல்லாத்தையும் மறந்துட்டு சயின்டிஃபிக்காக இந்த எலெக்ஷன் அப்ரோச், யார் மேனிஃபெஸ்டோ மறக்கணும், எல்லாத்தையுமே மறந்துடுறோம், எல்லாத்தையுமே மறந்து சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுவோம். ஏன்னா காங்கிரஸை மறந்துருங்க, பாஜகவை பேசுங்கன்றாங்களே. அதனால இல்லை, நான் ஒரு கணக்குக்காக சொல்கிறேன், சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணால் 543 தொகுதியில் 190 இடங்களில் பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் டைரக்ட் ஃபைட்டு. 2019 15 இடங்கள் தான் காங்கிரஸ் ஜெயிச்சது, 175 பிஜேபி ஜெயிச்சது.
இன்னைக்கும் அது ரீட்டைன் ஆகக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. குஜராத் ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், மத்திய பிரதேஷ் ஆகட்டும், இந்த எந்த மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு எழுச்சியோ இல்ல பிஜேபியை தோற்கடிக்கக்கூடிய வலிமையோ கிடையாது. அங்க வந்து மூன்றாவது கட்சிகளுக்கும் இடம் கிடையாது, இரண்டு பேர் தான். இப்ப இதுலயே மாநிலங்கள்ல எப்படி இருக்கீங்க சுருக்கமா? மாநிலங்கள் எப்படி இருக்கீங்க? மற்ற நேரடி போட்டி காங்கிரஸ் நேரடி போட்டி நல்லா இருக்கு. மற்ற இடங்கள்ல 125 இடங்கள் ஜெயிச்சிருந்தோம் நாங்க போன தேர்தலில், அதை விட அதிகமா இப்ப ஜெயிப்போம் எதிர்பார்க்கிறோம். உதாரணமாக கேரளால வந்து ஒரு இடம் கூட ஜெயிக்கல, இந்த முறை இரண்டு இடம். ஆந்திர பிரதேசல போன முறை ஜெயிக்கவே இல்லை, இந்த டைம் டிடிபியோட கூட்டணி வைத்திருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் கூட்டணி வைத்து ஒரு இரண்டு மூன்று இடங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இப்ப நான் ஒன்னே ஒன்று இறுதியா சொல்றேன், இப்ப இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோட எம்பி ஸ்ட்ரென்த் வந்து 351. 400 வடும் நாங்கள் சொல்லணும்னா 50 இடங்கள் எங்கேருந்து வரணும்னு சொல்லணும். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களை சேர்த்து உத்தரப்பிரதேசத்தில் 64 ஜெயிச்ச இடத்துல 75, இந்த மாதிரி நிறைய இடங்கள் சேர்த்து 400 இடம் வருவது தெளிவாக இருக்கும். எங்களுக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை. டேலி பண்ணிட்டாரு. கர்நாடகாவில் 25 இடம், கர்நாடகாவில் சென்ற முறை 28, கர்நாடகாவில் 25 இடம் எங்கே வரும் சொல்லுங்க. நிச்சயமாக வரும், அதே முடிவு. இதே கர்நாடகாவில் 25 சென்ற முறை, மகாராஷ்டிராவில் 48-41, பீகார்ல 39-40. இப்போ கர்நாடகாவில் பிரஜ்வல் ரேவண்ணா பார்த்ததுக்கு அப்புறம் நாளைக்கு 14 சீட்டுக்கு நடக்க போகுது. அது உத்தர கர்நாடகா கூட இருக்கட்டும், அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து பெரும்பான்மையான சீட்டுகளை இந்த தடவை வந்து 25 இல்லை 17 சீட்டு வரையும் இல்லை, 15-17 சீட்டு வரைக்கும் காங்கிரஸ் பெறக்கூடும் தான் சொல்றாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய 10 நீங்க டிடிபியோட போகக்கூடிய அலைவன்ஸில் ஒருவேளை பெற்றாலும் கூட அது நலிஃபை ஆகிடும். மகாராஷ்டிராவில் 48-41 ஜெயிச்சிங்க, இன்னைக்கு அங்கே நீங்கள் எவ்வளோ சீட் ஜெயிப்பீங்கன்னு வந்து உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. பீகாரில் 40-39 எடுத்த இடத்துல நிதிஷ்குமார் வந்து பிக்சர்லேயே இல்லை, லயபிலிட்டியாக இருக்காராங்க. அங்கே வந்து ரொம்ப ஃபார்மிடபிள் அலையன்ஸாக இருக்காங்க இங்கே இந்தியா கூட்டணி. இதுலேருந்து எங்கே டெல்லியில் 7-7 எடுத்த இடத்துல வந்து பயங்கர செல்வாக்காக இருக்கீங்க. எங்கேருந்து வந்து சென்ற முறை கிடைத்த 303 கிடைக்க போகுது இதில்? நீங்கள் அரித்மெட்டிக்கலி ஸ்பீக்கிங், சயின்டிஃபிக்காக இவரோட கால்குலேஷனுக்கு அவர் அரித்மெட்டிக்கலி ஸ்பீக்கிங் ரொம்ப சிம்பிள் பேக் ஆஃப் த அன்வலப் கால்குலேஷன் போட்டிங்கனாலே சர்வசாதாரணமாக 80 சீட்டு கீழே வருது. ஓகே, திருப்பாக்கி ஜூன் 4 வரைக்கும் இந்த எண்ணிக்கை குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக டேலி பண்ணுறாங்க. 400 ஒரு டேலி, 400 வராததுக்கு ஒரு டேலி, இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த எண் விவகாரத்தில் நான் தலையிடுறது நம்பர் மேஜிக் வேணான்றது வேண்டாங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் ஐடியாலஜிக்கு. உத்தர கன்னடம் பற்றி சொன்னார், உத்தர கன்னடத்தில் காலங்காலமாக போட்டிட்டு 4 கடந்த தேர்தல் 400,000 கிட்டத்தட்ட ஒரு சின்ன குறிக்கிற ஐடியாலஜியை விட்டுருவோம். கரண்டா நடக்கிற ரேவண்ணா மாதிரியான விஷயங்கள், அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாதிக்கும் பாஜக வேண்டாங்கல்ல, அதுக்காக கேக்குறேன். பாதிக்காதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். உத்தர கர்நாடக இதுவரையில் ஜெயிச்சதும் இந்துத்துவ பத்தி அதிகமா பேசுறத அந்த ஆளுக்கு டிக்கெட் தரல. யாரு? ஆனந்த்குமார் ஹெக்டேக்கு. பிரஜ்பூஷனுக்கு தரல, பையனை கொடுத்ததா சொல்லுவீங்க. அது வேற இது வேறங்கிறது நான் விளக்கி சொல்லலாம். எதிர்கட்சி சரி, பிரக்யா சிங் தாக்கூருக்கு டிக்கெட் தரல, ஆனால் டி கே சிவகுமார் தம்பி பிரிவினை பேசினாரு, அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் டி கே சிவகுமார் ஏடிஎம்மா தெரியல, அது காரணமானு தெரியல. இன்னொன்னு, ஐடியாலஜி பத்தி பேசும்போது எந்த இடத்துல இருங்க, நான் முடிச்சிடறேன், எனக்கு நேரம் கிடையாது. அதாவது எந்த ஒரு எந்த இடத்துல என்ன ஐடியாலஜி பத்தி பேசுறாங்கன்றது முக்கியம். தமிழ்நாட்டில் பாரத பிரதமர்லாம் பேசல, ராஜஸ்தான்ல பேசினார். விசிகே என்னுடைய அன்புக்குரிய நண்பர் ரவிக்குமார் தெலுங்கானா அப்புறம் மகாராஷ்டிராவில் போட்டியிடும்போது சனாதனத்தை எதிர்த்து பேசுவாரான்னு தெரியல. இடைநிலை சாதிகளை புரிச்சி கிரிச்சி பரட்டி கிரட்டி கட்சிகள் இல்லாம அதுலதான் இவங்க ரொம்ப மஞ்சள் குளிச்சிட்டு இருந்தாங்க. சோசியல் இன்ஜினியரிங். ஆமா, அந்த சோசியல் இன்ஜினியரிங் வந்துட்டு ராகுல் காந்தி சொன்ன சாதிவாரி கணக்கெடுப்புலையும் இடஒதுக்கீடு தொடர்பான அந்த வரையறையையும் நாங்க நீக்குவோம்னு சொல்லிட்ட உடனே எதுவும் பண்ணவும் முடியாத காரணத்தினால இவங்க என்ன பண்ணிடுறாங்க, மத ரீதியான போலரைசேஷன்ல வந்துட்டு மோடி நிக்கிறாரு, அமித்ஷா நிக்கிறாரு, இவ்வளவுதான். இதெல்லாம் ஜனங்களுக்கு ரொம்ப புரிஞ்சு போன விஷயம். அதனால நம்பர் எல்லாம் பேசுற அப்படி ஒரு கணக்கை பார்த்தா கூட திரு யோகி சொன்ன மாதிரி 80-20 கூட பாஜக 400 வந்துட முடியாது. இல்லையா, 80 தானே இங்க வந்துட்டு 50 வந்துட்டு ஓபிசி. ஓ, கவனிக்கணும்ல நம்ம. அதாவது இவங்க பண்ற வேலையெல்லாம் வேற ஒரு இடத்துல, கணக்கு போடுறது வேற ஒரு இடத்துல. அவரு மேலயே நம்பிக்கை இல்லாம அமைதியில போட்டு போடல, ஆனா இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்கு, ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஐடியாலஜியா பேசிருக்கணும். இன்னொரு கட்சியை பார்த்துட்டு பாசிசத்தை பத்தி நீங்க மத்த இடங்களை பேசுவீங்களா, சனாதன தர்மத்தை பத்தி மத்த இடங்களை பேசுவீங்களான்னு கேட்க கூடாது.
நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேச நிறைவேறும். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.